இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் நாம் சென்ற முறை சந்தித்து போது ஒரு சோர்வில்லாத ஊழியம் ஒரு ஆரோக்கியமான ஊழியம் ஒரு மனிதன் பாருங்க ஓடுனா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரத்தில் சோர்ந்து போகிறான் என்பது நமக்கு தெரியும் அப்போ சோர்வில்லாமல் ஒருவன் ஓடுகிறான் என்றால் அவன் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் சோர்வில்லாமல் வேலை செய்வாங்க இரவு பகலாக கண் விழித்து வேலை செய்கிறவர்கள் அல்லது ஓடு களத்தில் ஓடுறவங்க இவங்க நல்ல ஸ்டெமினா இருக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் சோர்வு வந்துடும் சரீரத்தில் அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோர்வு பல முறை நமக்கு வந்து விடுகிறது சமீப காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த தீமை நாட்களில் ஒரு பலமான சோர்வு எல்லாருடைய இருதயத்தையும் மூடி இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடு இருக்கிறது பவுல் காலத்தில் பவுல் தன் அனுபவத்தை சொன்னார் நாங்கள் எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகலை காரணம் நாங்கள் தேவனிடத்தில் ஆரோக்கியமான ஊழியத்தை பெற்றிருக்கிறோம் நாங்கள் ஆரோக்கியமான ஊழியத்தை செய்கிறோம் இதில் நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் சோர்வில்லாத அல்லது எந்த நேரத்திலும் சோர்வில்லாத ஒரு ஓட்டம் ஓடணும்னா ஒன்று நீங்கள் ஆரோக்கியமான ஊழியத்தை செய்யணும் ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியமான ஊழியர்களின் ஊழியத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கணும் உங்களை நடத்துகிறவங்களே பலவீனமாக இருந்தால் நீங்களும் அந்த பலவீனத்திற்கு ஆட்பட்டு போவீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறவர்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் அந்த ஞான குறைவு தான் உங்களை பிடித்து கொள்ளும் சிலர் பாருங்கள் மேற்பூச்சாக பூசுவாங்க சிலர் நுனிப்புல் மெய்வார்கள் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேற்பூச்சாக ஊழியத்தை செய்வாங்க சிலர் கர்த்தருடைய வார்த்தையை நுனிப்புல் போல மெய்ந்து கொண்டிருப்பாங்க நாம் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து அவர்களே முழுசாக நம்பி அதை தாண்டி வேறு எதையுமே யோசிக்காமல் அவர்களுடைய ஊழியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்மையும் அந்த பலவீனம் அந்த ஆரோக்கிய குறைபாடு தாக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஊழியம் செய்தாலும் ஆரோக்கியமான ஊழியம் செய்யணும் ஊழியம் கொண்டாலும் ஒருவருடைய ஊழியத்தை நீங்கள் கன்சியூம் பண்ண நேரிட்டாலும் நீங்கள் பெறுகிற அந்த ஊழியம் ஆரோக்கியமான ஊழியமாக ஒரு ஆரோக்கியமான ஊழியக்காரர் இடத்துலேருந்து வருகிறதாக இருக்கணும் பவுளுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் எவ்வளோ பலமுள்ளவர்களாக இருப்பாங்க அது மாதிரியான ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும் அப்போ பவுல் சொல்கிறாரு எங்கள் உள்ளத்துலேயும் நிறைய போராட்டம் வந்தது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்களும் பல்வேறு விதங்களிலே தினோ போராட்டங்களை சந்தித்தோம் என்னடா போராட்டமே நமக்கு வாழ்க்கையாக இருக்குது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்குதுன்னு நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகலை காரணம் நாங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியம் ஆரோக்கியமான ஊழியம் ஒவ்வொரு முறை நாங்கள் அடிக்கப்படும் போதும் இது கர்த்தருக்காக கர்த்தருக்காக என்று சொல்லி சந்தோஷமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நாங்கள் அதனால் தான் பலனடைகிறோம் என்ற ரகசியங்களை நமக்கு சொன்னார் ஏதா நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது கொஞ்சமாக நம்ம பார்த்தோம் இதில் மிச்சம் இன்னும் சில காரியங்கள் இருக்குது பாருங்கள் ரெண்டு குருந்தீரின் புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதிலிருந்து நம்ம படிக்கணும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுவதற்காக அல்லது தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்போ ஒரு ஊழியக்காரன் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய இருக்க உங்கள் இருதயத்தில் தேவனுடைய முகத்தின் அறிவாகிய பிரகாசம் பிரகாசிக்கணும் நானே இருட்டில் இருந்து கொண்டு மற்றவர்களை வழிநடத்துவது எப்படி இதுதான் தான் ஏசு கேட்பார் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் இருளில் இருக்கிறவன் இருளில் இருக்கிறவனை எப்படி நடத்த முடியும் முதல்ல நமக்குள்ள கர்த்துடைய இயேசுவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி எங்கள் இருதயத்திலே அவர் பிரகாசிக்க பண்ணினார் ஏன்னா அதற்கு ஏற்ற மாதிரி எங்கள் இருதயம் இருந்தது நாங்கள் கபடாக ஊழியம் செய்யலை யாருக்கும் வெகு தந்திரமாக நாங்கள் நடந்து கொள்ளலை நாங்கள் அந்தரங்க காரியத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருந்தோம் வேத வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை நாங்கள் சாட்சியாக அறிவித்தோம் ஜனங்கள் அநேகருடைய இருதயத்தில் சத்தியத்தின் ஒளியை நாங்கள் சுமந்து போனோம் இதனால் எங்களுக்கு கிடைத்த நன்மை என்ன அவர் தம்முடைய மகிமையின் விளக்காகிய மகிமையின் ஒளியாகிய இயேசுவின் முகத்தில் இருக்கிற அறிவின் ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை அதுக்கு பேரே வல்லமைன்னு சொல்கிறார் அப்போ பவர் என்பது பல்வேறு விதமான வல்லமைகளை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் பரிசுத்த இடத்துலேருந்து பெறுகிற வல்லமையோடு நம்ம நின்று கொள்ளுகிறோம் அது வல்லமையின் மேல் வல்லமை பலத்தின் மேல் பலனடைந்து அடைந்து அப்போ அந்த வல்லமையின் மேல் வல்லமைன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய வல்லமையை பலப்படுத்தி கொள்வதற்கு ஒன்று கர்த்தருடைய வெளிச்சம் கர்த்தருடைய பிரகாசத்தில் பிரகாசிக்கிறது ஒரு வல்லமை தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறதன் மூலம் கடைபிடிக்கிறதன் மூலம் நமக்கு ஒரு வல்லமை அப்போ இது மாதிரி நிறைய வல்லமை இருக்கிறது அதை பற்றி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசலாம் நீங்கள் முதல் லெவலில் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் பரிசு தாவிலை நிரப்பப்படுகிறீர்கள் அந்த வல்லமை உங்களை பலமாக ஆக்கிரமிக்கிறது நீங்கள் அதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது இந்த பலத்தை வைத்து கொண்டு பலத்தின் மேல் பலம் அடைவதற்கு நீங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வல்லமையின் ஏதுக்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்போ தான் நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள் ஏன் பலத்தின் மேல் பலம் அடையணும்னா இனி வருகிற காலத்தில் உங்களுக்கு மிகுந்த போராட்டம் இருக்கிறது இனி வருகிற காலத்தில் நீங்கள் எது ஒன்றையும் போராடித்தான் பெறணும் போராடித்தான் ஜெயிக்கணும் முன்ன மாதிரி எது ஒன்றும் உங்களுக்கு சுலபமாய் கிடைத்து விடாது ஊழியம் உட்பட அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நமக்கு பலம் என்பது ரொம்ப அவசியம் பின்னால் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் இப்போ பவுல் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை இந்த வல்லமை கிறிஸ்துவனுடைய முகத்திலிருந்து பிரகாசிக்கிற அறிவின் ஒளியாகிய வல்லமை என்பது மகத்துவமுள்ள வல்லமை என்று எழுதியிருக்கிறது மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் மண் பாண்டம் என்பது தங்களுடைய சொந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மண்ணுக்கு சமானமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ நாளும் உணராமல் இருந்தால் கூட இப்போ சமீப நாட்களாக நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது மனிதன் இவ்வளவுதானா என்று நமக்கு தெரிகிறது காட்டப்படுகிற படங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான காரியங்கள் எல்லாம் கங்கையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரேதங்கள் வீதிகளிலே வீசி எறியப்பட்ட பிரேதங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொன்னார் வீதிகளிலே பிரேதங்கள் குத்து குத்தான மரணங்கள் உண்டாகும் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது எவ்வளோ பலவான்கள் எவ்வளோ பணக்காரர்கள் எவ்வளவு ஏழைகள் எவ்வளவு ஆஸ்தி பாஸ்தி உள்ளவர்கள் எவ்வளவு தங்களுடைய உடம்பை ஃபிட்டாக வைத்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் மல்யுத்த வீரர்கள் சினிமா நடிகர்கள் பிரபலங்கள் எவ்வளவு பேரை வாரிக்கொண்டு போய்விட்டது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளோதான் சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறவர்களை போல உங்களை காண்பித்து கொண்டு உங்களை மேன்மையாக நினைச்சாலும் அடிப்படையிலே நீங்கள் மண் பாண்டங்கள் என்பதை அறிந்திருக்கணும் நான் எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களை செய்து கர்த்தருக்கு முன்னால் போய் நின்றாலும் மனிதர்கள் ஒருவேளை பிரமித்து பார்க்கலாம் ஓ எவ்வளோ பெரிய மனிதன் இவர் மோசை அல்லவா இவர் பெரிய ஒரு தீர்க்க அல்லது தேவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு மனிதன் என்று ஒரு மனிதனை பார்க்கும்போது நீங்கள் பிரமிக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நம்மை மண்ணென்றே அவர் நினைவு கூறுகிறார் அவருக்கு தெரியும் நீங்கள் போய் நின்றால் இது மண்ணுதானே ஏதோ கொஞ்ச நாள் இருப்பான் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லை போல் இருப்பான் என்று அவர் பார்ப்பார் அப்போ கர்த்தருக்கு முன்னால் நம்மை உத்தமர் என்றும் கர்த்தருக்கு முன்னால் நம்ம புகழ்வதற்கு ஏதுவான மனிதர்கள் என்றும் நம்மை கொண்டு போய் நிறுத்துவது நம்முடைய கிரியைகள் தான் நம்முடைய குணாதிசயம்தான் நம்ம கர்த்தரில் காண்பிக்கிற அன்பும் வைராகியமும் தான் அப்போ இவர் சொல்கிறாரு மண் பாண்டங்களிலே உடைந்து போகிற எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் ஒரு மண் பானை உடைஞ்சி போச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அதை நீங்கள் மிதித்து மண்ணாக்கி அதை வேற ஒரு பானையை உருவாக்க முடியாது உடஞ்சா உடஞ்சது தான் அதை தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாங்கள் அவ்வளோ பெரிய மகிமையை பெற்றிருப்பதற்கு காரணம் நாங்கள் கர்த்தருக்கென்று சாட்சியாக செய்த கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஊழியம் இது எங்களால் உண்டானதல்ல தேவனால் உண்டான கிருபை என்பதையும் நாங்கள் நினைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாருங்கள் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார் எட்டாவது வசனத்தில் நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு பக்கத்தில் ஒரு நெருக்கம் வந்தவுடனே ஒடுங்கி குறைந்து பலவீனமாகி சோர்வுக்குள்ளாகி இனி ஊழியன் செய்வதா வேண்டாமா என்று பல பேர் பின்வாங்கி எப்படி போயிடுறோம் இவர் சொல்கிறது பாருங்கள் ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல இல்லை நாலு திசையிலையும் எட்டு திசையிலையும் எல்லா பக்கங்களிலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் கருத்து வைராக்கியமாக துளிர்த்து எழுந்து கொண்டு தான் இருக்கிறோம் வெட்ட வெட்ட துளிர்க்கும் மரத்தை போல ஒரு புல்லு கூட பாருங்கள் அதை வெட்டி முடித்த உடனே ரெண்டு நாள் மறுபடியும் அது வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நாங்கள் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை நாங்கள் கலக்கமடைந்தும் எங்கள் மனம் இல்லை எங்களை கலங்க வைக்கிறாங்க எங்களை கலங்கவும் திகைக்கவும் வைக்கிறாங்க நாங்கள் இனிமேல் தொடர்ந்து ஓட முடியாதபடி எங்கள் கால்களுக்கு கண்ணிகளை வைக்கிறாங்க சில காரியத்தை பார்க்கும்போது இதை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் தாண்ட போகிறோம் என்கிற கலக்கம் எங்களுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணாலும் நாங்கள் மனம் முறிவடைகிறதில்லை எங்கள் மனசு அதில் பாதிக்கப்படுறதில்லை இதை எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி மனம் முறிந்து நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை இதெல்லாம் பாடம் இந்த காலங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இனி வருகிற காலங்களை எதிர்கொள்ள போகிற தேவனுடைய புதிய தலைமுறை ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் ஏன்னா இனி வருகிற காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் எப்பக்கத்திலும் நிறுத்தப்படுவாங்க உலகம் முழுவதும் மனிதர்கள் எப்பக்கம் நெருக்கப்படுவாங்க அதுலேயும் குறிப்பாக கர்த்துடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நெருக்கப்படுவாங்க அவங்க பேச முடியாது விடுதலையாக ஊழியம் செய்ய முடியாது சபை நடத்த முடியாது எல்லா விதத்திலும் நெருக்கப்படுவாங்க அந்த நேரத்தில் நம்முடைய மனம் முறிவடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனம் முறிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அந்த மனிதன் செயலற்றவனாய் மாறி விடுவான் என் மனசு அப்படி உடஞ்சி போச்சுன்னா என்ன உலகம் என்ன ஊழியம் ஊழியம் செய்து என்ன கண்டோம் இதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மன முறிவு வந்துடும் மன முறிவு உள்ளவர்கள் பாருங்கள் எதற்கும் லாயக்கில்லாதவங்களாக ஒரு பொம்மை மாதிரி மாறிடுவாங்க ஒரு குப்பை மாதிரி மாறிடுவாங்க அதனால தான் அவர் சொல்கிறார் நாங்கள் மனம் முறிந்து போகிறதில்லை நாங்கள் துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் துன்பப்படுகிறோம் துன்பம் இல்லாமல் இல்லை சிலர் இன்னைக்கு நமக்கு நவீனமாக பிரசங்கம் பண்ணுறாங்களே ஊழியம் செய்தால் துன்பமே வராது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் துன்பமே வராது இவர் சொல்கிறது பாருங்கள் துன்பப்பட்டும் நாங்கள் துன்பந்தான் பட்டோம் வேதனை தான் பட்டோம் இன்றைக்கி சில நவீனமான ஊழியக்காரர்கள் சொல்ல பவுல் செய்த ஊழியம் கூட தப்புன்னு சொல்கிறாங்க பவுல் கூட கர்த்தருடைய அந்த ஆசிர்வாத பக்கத்தை சரியாய் விளங்கி கொள்ளணும்னு சொல்லி துணிகரமாக பேசுகிறாங்க இல்லை இல்லை பவுல் என்பவர் தேவனுக்கு சாட்சியாக நடமாடும் நிருபமாக இருந்தவர் அவர் மூலம் கர்த்தர் பேசின வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையாகவே வேதம் அங்கீகரித்து சொல்லியிருக்கிறது இது யாரோ யாருக்கோ எழுதின கடிதத்தை போல தோற்றமுடையது அல்ல நீங்கள் பாருங்கள் நம்ம இப்போ வாசிக்கிற கூட குருந்து பட்டணத்திலிருந்து சபையாருக்கு பவுல் எழுதின கடிதம் அந்த நாட்களில் அவர் ஊழியம் செஞ்சு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அங்கே போய் பல நாட்கள் தங்கி ஊழியம் செய்யும்போது அவர் துவக்கத்திலே ஊழியம் செஞ்சு வந்த ஊருக்கு அடிக்கடி இந்த மாதிரி கடிதங்கள் எழுதுவார் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன போராட்டம் வருது இதில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறனோ ஏன்னா இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா மெசேஜ் கொடுக்குறோம் ஒரு யூடியூப்பில் போடுறோம் அந்த காலத்தில் அந்த வசதிகள் இல்லாததினால லிகிதங்கள் லிகிதம்னு சொன்னால் கடிதம் லிகிதங்கள் எழுதி அனுப்புவாங்க புஸ்தக சூல்களில் சில பேர் அந்த ஊரில் இருந்து வர்றவங்க அந்த சபை எப்படி இருக்கிறதுங்கிற தகவலை கொண்டு வந்து சொல்லுவாங்க சபையில் கொஞ்சம் சோர்வு இருக்குது சபையில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது உடனே ஒரு கடிதம் எழுதி அனுப்புவார் இது யாரோ யாருக்கோ எழுதின ஒரு கடிதம் தானே இன்றைக்கு நம்ம சபையாக இருக்குது அல்லது சபையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நம்ம கடிதங்கள் எழுதினாலும் அந்த கடிதங்கள் எல்லாம் பாராட்டப்படுவது அல்ல சில கடிதங்கள் தான் பவுல் போன்றவர்கள் எழுதின நிருபங்கள் தான் தேவனுடைய வார்த்தையாகவே மதிக்கப்படுகிறது அது தேவனுடைய வார்த்தை தான் அதை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்தது தான் அது ஒரு மனிதன் எழுதின வார்த்தை அல்ல அதே போல தான் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா நிருபங்களும் ஒரு யோவான் எழுதினதாக இருக்கும் ஒரு யாக்கோப் எழுதினதாக இருக்கும் ஒரு பேதுர் எழுதுனதாக இருக்கும் அது எல்லாமே தேவன் எழுதின வார்த்தையாகவே நம்ம அறிய முடிகிறது அப்போ அவங்க சொல்கிறாங்க துன்பப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை அப்படி இருக்கிறவங்க சொல்கிறாங்க நான் எங்களுக்கு துன்பம் வந்தது நீண்ட நெடும் துன்பங்கள் வந்தது இந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுடைய தவறான நடத்தைகளினால் அல்ல கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பாடுகளை அனுபவித்தோம் இன்னைக்கு வர நவீன உபதேசங்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக துன்பமற்ற ஒரு வாழ்க்கையை போதிக்கிறது பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமானது என்றுதான் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த இடுக்கத்தின் வழியாகத்தான் நீங்க உள்ள போகணும் சொல்லி இருக்கிறார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாகியவான்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று தான் கருத்துடைய வேதம் சொல்லுகிறது உங்களை சிறைக்குட்படுத்துவாங்க உங்களை சித்திரவதை பண்ணுவாங்க ஆகிலும் பலம் கொண்டு திடமன்தான் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் துன்புறுத்தப்படுவீங்க உபத்திரவங்களை அனுபவிப்பீர்கள் என்று மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் கடைசி கால அடையாளமாக சொல்லி இருக்கிறார் உங்களை நியாய சங்கங்களுக்கும் விசாரணை சங்கங்களுக்கும் ஒப்பு கொடுப்பாங்க அப்போ பாருங்கள் பவுல் இயேசுவின் நிமித்தம் வருகிற துன்பம் நிறைந்த ஒரு அனுபவங்களுக்குள்ளே கடந்து போனார் அப்படி கடந்து போனவர் சொல்கிறாரு துன்பப்பட்டோம் ஆனால் கர்த்தரங்களை கைவிடலை நாங்கள் கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகல கீழே விழுந்தது உண்மைதான் ஆனால் சாகலை நாங்கள் மறுபடியும் துளிர்த்து எழுந்தோம் பவுன் சொல்லுகிற கீழே விழுதல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்மாறி போவதை சொல்லலை நாங்கள் செயலற்றோர்களைப் போல விழுந்தோம் ஆனால் அடுத்த நிமிஷமே நாங்கள் மறுபடியும் எழுந்தோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு சம்பவம் எருசிலேமில் போன பொழுது குற்றுயிரும் கொலையுருமா அவர் அடித்து நகர வாசலுக்கு வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஏறத்தாழ அவர் செத்து போயிட்டார் தான் நினைச்சாங்க இறந்துட்டார் கல்லால் அடித்தாச்சு அவரை உயிர் போகிற மாதிரி அடித்தாச்சு அவர் செத்து விட்டார் என்று சொல்லி தான் வெளியே தூக்கி போட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே கிடந்தவர் மயக்கத்திலே கிடந்தவர் பவுலுக்கு நினைவு திரும்பின போது தன்னை அவன் ஸ்திரப்படுத்தி கொண்டு மறுபடியும் எருசலேமுக்குள்ளே வந்து தான் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார் அதே இடத்துல விட்ட இடத்துலேருந்தே செய்தியை மறுபடியும் பேச ஆரம்பித்தார் அதான் சொல்கிறார் ஒரு பந்தை நீங்கள் கீழே அடித்தா அது மறுபடியும் மேலே எழும்பி வருவதை போல கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நாட்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஏசோ ஏற்றுக்கொள்வதால எந்த நேரமும் நமக்கு எது வேண்டுமானால் நடக்கலாம் எந்த தீமையும் நம்மை சூழ நெருங்கி வந்துவிடலாம் எந்த நேரத்திலும் எதையும் எதிர்பார்த்து தான் ஊழியம் செஞ்சாங்க ஆனால் அந்த ஊழியத்தில் எந்த குறைபாட்டையும் அவர்கள் வைக்கவே இல்லை அவர்கள் தேவனுக்கென்று அவர்கள் கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகவில்லை மறுபடியும் திரும்ப எழுந்து தங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தையும் ஊழியத்தையும் நிறைவேற்ற தலைப்பட்டார்கள் தங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை பற்றியே அவர்கள் பிரலாபித்து கொண்டிருக்கல நம்ம இருந்தால் என்ன செய்வோன்னா ஒவ்வொருத்தட்டையும் போய் சொல்லிகிட்டே இருப்போம் எனக்கு பாருங்கள் இயேசு நிமித்தம் இந்த பாடு வந்துச்சு அந்த பாடு வந்துச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் பிள்ளைகளுக்கு கொடுப்பது கஞ்சி இல்லாமல் இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் இந்த சாட்சியை சொல்லியே ஓட்டி விடுவோம் நம்ம இவங்க அப்படியெல்லாம் இல்லை ஒன்று மாற்றி ஒன்று ஒரு இடத்துல விழுந்தால் மறுபடியும் தட்டிட்டு எழுந்து போனாங்க எழுந்து போய் மறுபடியும் அந்த சித்தத்தை நிறைவேற்றினாங்க இதுதான் பவுலிடத்தில் இருந்தும் அந்த நாட்களில் கர்த்தரோடு கூட ஊழியம் செய்த கர்த்தருடைய சீசர்களிடத்திலிருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் ஏன் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஏன் ஒடுங்கி போகலை தள்ளப்பட்டும் நாங்கள் ஏன் மடிந்து போகலை நாங்கள் ஏன் மறுபடியும் மறுபடியும் உயிர் தெழுகிறோம் மரணத்திற்கு ஏதுவாக நாங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் மறுபடி நாங்கள் ஏன் ஒரு மரம் வெட்டப்பட்ட மரம் துளிர்த்து எழுவதைப் போல துளிர்த்து எழுகிறோம் எப்படி எங்களுக்கு சாத்தியமாயிற்று அப்படி ரகசியத்தை கீழே சொல்ல பாருங்க கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தருகிறோம் மரணத்தினால வல்லமை வருமா மரணத்தினால பெலன் வருமா வரும் என்கிறது கர்த்தருடைய வேதம் நீங்கள் அடுத்த வசனத்தை படித்து பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படியெனில் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம் இயேசுனுடைய மரணத்தை எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமக்கிறோம் அந்த மரணத்தை சுமக்கிறதுனால இயேசுனுடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது ஒரு மரணம் ஜீவனை கொடுக்கிற மரணம் என்றால் அது இயேசுவின் மரணம்தான் இயேசுவின் மரணம் ஜீவனை நமக்கு கொடுத்தது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மரணம் எப்பொழுதும் எங்கள் மேலே நிழலாக மூடி இருக்கிறதுனால அந்த மரணம் எங்களுக்குள்ளே ஜீவனை தருகிறது மற்ற உலக பிரகாரமானோருடைய மரணம் ஜீவனை தருவதில்லை ஆனால் இயேசுனுடைய மரணம் ஜீவனை தருகிறது ஆகவே தான் இயேசுனுடைய மரணம் வித்தியாசமானது அந்த மரணம் எங்கள் மேலே ஏற்றப்பட்டிருக்கிறதுனால ஏதோ ஒரு நாள் ஈஸ்டர் அன்னைக்கு அல்லது ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயேசுனுடைய மரணத்தை நினச்சி பார்த்துட்டு மூணு தடவை மணி அடிச்சுட்டு கண்ணீர் விட்டு வீட்டுக்கு வர்றது இல்லை நாங்கள் அந்த மரணத்தை சுமந்து திரிகிறோம் அவர் மறித்ததினால தான் நாங்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் என்கிற அந்த தீவிரமான நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது அவருடைய மரணத்தின் சாயல் எங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மரணத்தின் சாயல் அந்த மரணம் இயேசுனுடைய மரணம் மாத்திரம் உலகத்தில் எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும் அது அவர்களை உயிர்ப்பிக்க ஆரம்பித்துவிடும் இப்போ என்னுடைய மரணத்திற்கோ உங்களுடைய மரணத்திற்கோ நம்ம கண் காண்கிற பல பேருடைய மரணத்திற்கோ இந்த பலம் கிடையவே கிடையாது இயேசுனுடைய மரணம் மாத்திரம் தான் அதில் வித்தியாசமானது நல்லா பாருங்க இயேசு மறித்ததுனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம் இயேசுனுடைய மரணம் பிழைப்பூட்டுகிற மரணம் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தருகிற ஒரு மரணம் இயேசுனுடைய மரணத்தை ஒருவன் விசுவாசிக்கும் போது தான் அவன் நித்திய ஜீவனுக்கு எதுவாக ரட்சிப்பை அடைந்து கொள்கிறான் அது பேர் தான் ரட்சிப்பு ஒருவன் முதல்ல இயேசுவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் வேற எதை கொடுத்து ஏற்றுவை ஏற்றுக்கொள்ள வைச்சாலும் அதுக்கு பேர் ரட்சிப்பு அல்ல நீங்கள் நல்ல இந்த இடத்த நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம எந்த இடத்துல தவறான ஊழியம் செய்கிறோம் என்று பாருங்கள் நாம் இன்றைக்கு இயேசுனுடைய வெவ்வேறு காரியங்களை சொல்லி ஒரு மனிதனை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம் சிலர் நம்ம சொல்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது இயேசுவை ஏற்றுக்கொண்டா எந்த போராட்டம் வராது அவன் பார்க்குறான் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் வேலை இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை கடன் சுமன் நிறையா இருக்குது ஏதோ அவங்க சொல்கிறாங்களே அதனால் இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு பார்ப்போம்னு அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வருகிறான் உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் சபைக்கு வந்த உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று நீங்கள் தவறாய் நினைத்து விடுகிறீர்கள் இன்னும் சிலர் இயேசுவை வைத்து ஜனங்களுக்கு ஆசை காட்டுறாங்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு இது இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது இயேசு பார்த்தீங்களா ஒரு குருடனை குணமாக்குனாரு உங்களுக்கு வியாதியிலேருந்து குணமாக்குவார் உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை சுபிட்சத்தை உங்களுக்கு தருவார் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிலாம் சொல்லி ஆசை காமிச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம் சிலர் பார்த்து தாங்கள் நொந்து போன வாழ்க்கையில் இது நல்லா தானே இருக்குது ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு உள்ளே வந்த உடனே நீங்கள் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள் ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்ன தெரியுமா ஒருவன் இயேசுவின் மரணத்தை அது தனக்காக கொடுக்கப்பட்ட மரணம் தனக்காக மறிக்கப்பட்ட ஒரு மரணம் என்பதை எப்போ ஏற்றுக்கொண்டு அவன் அது நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் ரட்சிக்கப்படுகிறான் அதுதான் வேதங்கி சொல்லுது இன்றைக்கி நிறைய சபைக்கு வர்றவங்க என்னென்னமோ காரணத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க சிலர் பார்க்குறாங்க இந்த மதம் கொஞ்சம் நல்ல உயர்வானதாக தெரிகிறது கிறிஸ்தவங்களாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி கார் கேரில் போய் இறங்குறாங்க அதனால் நம்ம அங்கே போகலாம் அல்லது அங்கே போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அவர் நிறைய ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கிறாங்க அல்லது அவருடைய கொள்கைகளை படித்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மேலோட்டமாக நல்லா இருக்குது அதனால நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஃபேஷனுக்காகவோ ஒரு எதிர்கால நம்பிக்கைக்காகவோ அல்லது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வியாதி வந்தால் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க ஜோம் பண்ணால் குணமாக இப்படிலாம் ஏற்றுக்கொண்டு இதுக்காக உள்ளே வர்றாங்க பாருங்கள் அப்போ இன்றைக்கி நம்ம ஊழியத்தில் இதைத்தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோம் இயேசு விடுதலை செய்வதும் குணமாக்குவதும் இயேசு இதெல்லாம் செய்கிறார் அப்படிலாம் நம்ம காட்டுறோம் அதனால் ஒருவர் அதில் ஆசைப்பட்டு கவரப்பட்டு உள்ளே வந்து விட்டால் அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று நீங்கள் சொல்லாதீங்க அவர் கர்த்தருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அவர் மறித்தது எனக்காக அந்த மரணத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளணும் அதைத்தான் அவர் அங்கே சொல்கிறாரு கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை அப்போ இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கணும்னா அதுக்கு பேர் தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்கிறோம் நித்திய ஜீவனுக்கு பங்குதாரர்களாக மாற்றப்படுகிறோம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைக்கிறோம் இதைத்தான் நம்ம வந்து ரட்சிப்புன்னு சொல்கிறோம் பாவத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஜீவனோட இணைக்கப்படுகிறோம் அதுக்கு என்ன செய்யணுமா இங்கே சொல்கிறாரு இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவனுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் அப்போ அந்த மரணத்தை தான் ஏசு மறித்தார் இன்னைக்கு தான் சிலுவை பற்றி யாரும் இல்லையே சிலுவையை பற்றி பேசுகிற ஒரு சீசன் தான் நிறைய இடங்களில் நான் எல்லாரையும் சொல்லலை ஐயா நீங்கள் அது வேறு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க சிலர் உண்மையிலே நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க எனக்கு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல வருவது பொதுவாக நிறைய இடத்துல மரணத்தை பற்றி யார் பேசுகிறாங்கன்னு போ செழிப்புள்ள வாழ்க்கையை பேசி ஜனங்களை கவர்ந்து இழுத்து சபையில் கொண்டு வந்து சேர்க்குறோம் ஜனங்களுக்கு துன்பமே வராதுன்னு ஒரு மாயையான காரியங்களை நம்ப வைத்து சபைக்குள்ளே அவங்களை இழுக்கிறோம் ஜனங்களுக்கு சந்தோஷம் கொண்டாட்டம் நிரம்பினது தான் எங்கள் மதத்தினுடைய சாராம்சம் என்று சொல்லி காண்பித்து இங்கே உள்ளே வந்தால் பாடிக்கிட்டே இருக்கலாம் ஆடிட்டே இருக்கலாம் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணி உள்ளே அவர்களை உள்ளே இழுக்கிறோம் இதனால எல்லாம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை ஒருவன் தேவனுடைய மரணத்தை இயேசுனுடைய மரணத்தை அவர் எனக்காக மறித்தார் அவர் சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று ஏற்றுக்கொள்ளும்போது தான் ரட்சிக்கப்படுகிறான் ஆனால் அதோட கூட போதாதான் அந்த மரணத்தை எப்பொழுதும் நம்ம சுமந்து திரியணுமா அவர் இங்கே சொல்கிறார் நான் உள்ளே வரும்போது அந்த மரணத்தினால நான் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தால் தான் எனக்கு பதிலாக வேறொரு மறித்தார் அவரால் நான் பிழைத்திருக்கிறேன் என்று வந்தால் தான் நான் ரட்சிக்கப்படுறேன் ஆனால் அது போதாது அந்த மரணத்தை நான் எப்பொழுதும் என் சரீரத்தில் சுமந்து தெரியணும் அப்ப சொல்றார் எப்படி சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி அந்த மரணத்தை நாம் ஏன் சுமக்கிறோம்னா இயேசுவினுடைய மரணம் எங்கே வந்து விழுந்தாலும் அந்த மரணம் உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விடும் வேறு எந்த மரணத்துக்கு அது கிடையாது அதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வேற எந்த பெரிய மனிதர்கள் சுடப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள் மனிதன் எந்த ஒருவனுடைய மரணத்துக்கும் இந்த ஒரு அதிகாரம் கிடையாது இயேசுனுடைய மரணம் தான் அன்றிலிருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு மரணம் இன்றைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறது அப்போ அந்த மரணத்திற்கு ஒரு உயிர்ப்பிக்கிற சக்தி இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க இந்த மரணம் எங்கள் மேலே எப்பொழுதும் இருக்கிறது அந்த மரணத்தின் நிழல் இயேசுனுடைய மரணத்தின் சாயல் அதைத்தான் நாங்கள் சுமந்து திரிகிறோம் அதைத்தான் பேசுகிறோம் அதைத்தான் விசுவாசிக்கிறோம் அந்த மரணத்தினால் நாங்கள் உயிர் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் திடமாக நம்புகிறோம் தான் நாங்கள் எப்பக்கும் நெருக்கப்பட்டும் சோர்ந்து போகிறதில்லை தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் நாங்கள் தேவனை விட்டு விலகுகிறதில்லை என்கிற ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லுகிறார் மாத்திரல்ல இந்த இயேசுனுடைய மரணம் மனிதர்களை மாத்திரம் உயிர்ப்பிக்கவில்லை நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறனும் இயேசுனுடைய மரணம் கர்த்தருடைய வசனத்தையும் உயிர்ப்பித்தது அதுதான் ரொம்ப முக்கியமானது இது என்ன நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் இயேசுனுடைய மரணத்துக்கு பிறகுதான் அது வந்து கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனம் என்பது அதுக்கு பிறகுதான் உயிர் பெற்றதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னையை கேட்டால் நான் சொல்லுவேன் ஆமாம் அதுதான் உண்மை கர்த்தருடைய மரணம் என்பது தான் வேத வசனத்தை உயிர்ப்பித்தது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா வேதத்தில் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள் வசனம் ஜீவன் அடைந்தது எப்படி உங்களுக்கு வாசிக்கிறேன் எபிரேறுக்களின் நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் அதில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு நான் உங்களுக்கு முதல்ல சிம்பிளாக விளக்கி சொல்லிடுறேன் அப்புறம் இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம் முதல்ல ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிதாவிடத்திலிருந்து பரிசுத்த ஒரு மனிதர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இது இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வரும் இதெல்லாம் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நீங்கள் எதை கடைபிடிக்கணும் எல்லாமே அங்கே எழுதி கொடுக்கப்பட்டது ஆனால் வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுது எங்கே ஒரு மனிதன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் பயன்படணுமோ அங்கே எழுதி கொடுத்தனுடைய மரணம் நடக்கணும் இப்போ எனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் என் சொத்துக்களை நான் இவருக்கு கொடுக்கிறேன் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உயில் எழுதி வைக்கிறேன் நான் எழுதி வைத்த உயில் எப்பொழுது அது உயிர் பெறும் என்றால் அதை எழுதினவன் சாகணும் அவன் எழுதினவன் செத்தால் தான் அந்த உயில் வந்து உயிர் பெறும் அதை எழுதி கொடுக்குறாங்க என் மரணத்துக்கு பிறகு இதை ஒரு அநாதை ஆசிரமத்துக்கு நான் எழுதி கொடுக்குறேன் என் மரணத்துக்கு பிறகு என்னுடைய பேரன் பேத்திக்கு கொடுக்குறேன் என் மரணத்துக்கு பிறகு என்னுடைய உறவினனுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாரு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனி டைம் அதை மாற்ற முடியும் ஆனால் அந்த வார்த்தைகள் எப்போ உயிர் பெறும் என்றால் எழுதப்பட்ட உயிரை எழுதினவன் மரணமடைந்தால் தான் அது உயிர் பெறும் அதே மாதிரி தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே காலம் முதல் நோவா காலம் முதல் கர்த்தர் பேசின வார்த்தைகள் எல்லாம் மனிதர்களுக்கு எழுதி கொடுத்து கடைசியில் எழுதி கொடுத்தவர் மறித்த போது அந்த வசனத்துக்கு அப்போ தான் உயிர் கிடைத்தது அதுதான் வேதத்தில் சொல்லுது பாருங்கள் எபிரேர்கள் இந்த நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும் சாதனம் என்று சொல்வது உயில் எனக்கு பிறகு யாருக்கு வரணும்னு எழுதுறாங்கள்ல அந்த உயில் எப்படி என்னில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படுத்தப்படும் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையிலே அதற்கு பலன் இல்லையே எவ்வளோதான் எழுதி வச்சாலும் அதை எழுதின ஆள் உயிரோடு இருந்தால் அதுக்கு பெலன் இல்லை அது ஆக்டிவேட் ஆகாது அப்போ பாருங்கள் பழைய நாட்களில் எழுதி கொடுத்த எல்லா வசனங்கள் வேதம் எல்லாமே எப்போ ஆக்டிவேட் ஆகிறது எப்போதற்கு ஜீவன் வருகிறதுன்னா அதை எழுதின கர்த்தருடைய மரணம் அங்கே சம்பவித்தது அந்த இரத்தம் அதன் மேலே தெளிக்கப்பட்டது அப்படி தெளிக்கப்பட்டதுனால தான் அந்த வார்த்தைகள் உயிர் பெற்றது அப்போ பாருங்களேன் இந்த மரணம் கிறிஸ்தனுடைய மரணம் என்பது சாமானியமானதல்ல இந்த மரணம் எங்கெல்லாம் உள்ளே நுழைகிறதோ எங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ எங்கெல்லாம் அது வலியுறுத்தப்படுகிறதோ எங்கெல்லாம் அது சுமக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது ஜீவனை உண்டு பண்ணுகிறது நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஜீவனும் பெலனும் உள்ளவர்களாக இருக்கிறதுனால தான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை நம்ம மாதிரி கர்த்தருடைய மரணத்தை சீசனுக்கு சீசன் பேசுகிறவர்கள் அல்ல ஏதோ பேசணுமேங்கிறதுக்காக எடுத்து ஏழு வார்த்தை பத்து வார்த்தை அப்படின்னு சொல்லி பாரம்பரியமாக பேசிவிட்டு வீட்டுக்கு போகிறவர்கள் அல்ல நாங்கள் மரணத்தின் சாயலை மரணத்தின் நிழலை எப்போதும் எங்களுக்குள்ளே சுமந்து கொண்டு தெரிகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்தது இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்தது விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு மரணம் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றியை செய்தது எங்களுக்குள்ள அது கிரியை செய்தது அது கிரியை செய்கிறதுனால எங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாச்சு இந்த ஜீவன் உங்களுக்கு பிரயோஜனப்படுகிறது அதுதான் அவர் சொல்கிறார் மரணமானது எங்களிடத்திலும் அந்த மரணத்தில் உண்டான ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது அப்போ இதுதான் ஒரு உண்மையான ஊழியத்தினுடைய ஒரு தாற்பயம் ஏதோ எடுத்தன் கவிழ்த்தன் என்று நினைக்கலாம் ரொம்ப அவசரம் நமக்கு முதல் நாள் வருவாங்க ஒரு கூட்டத்தில் பாவரிக்கை செய்வாங்க இயேசு ஏற்றுக்கொள்வாங்க ஒரு அபிஷேகம் கிடைச்சிடும் ரெண்டாவது நாளே ஒரு ஒரு நேம் போர்டு ஒன்று போட்டு ஒரு பிராண்டு ஒன்று ஏற்படுத்தி தங்களுக்குன்னு ஒரு நாலு பேரை பத்து பேரை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறேன் பேர்வழி என்று நம்ம கடந்து போய்விடுகிறோம் ஊழியத்துக்கு முதல்ல ஆயத்தம் வேணும் ஒரு ஊழியம் செய்கிறவன் நல்லா பேச தெரிந்தால் போதாது அவன் தேவனிடத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும் அவன் தேவனால் பக்குவப்படுத்தப்படணும் பவுல் அதைத்தான் சொல்லுகிறார் எங்கள் அந்தரங்க வாழ்க்கை தேவனால் பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக அவன் முதல்ல புரிஞ்சிருக்கணும் தன்னை பலப்படுத்தி கொண்டு அப்புறம் போகணும் உங்களுக்கு தெரியுமா பவுலை கர்த்தர் அழைத்த போது அவர் சபைகளை துன்புறுத்துவதற்காக கடிதம் எழுதி வாங்கி கொண்டு சபைகளை நோக்கி அவர் குதிரையில் கோமா புறப்பட்டு வர்றாரு அப்போ வழியில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ கர்த்தர் அவர் இடத்துல பேசி நேர் என்கிற இடத்துல இருக்கிற அனன்யா என்பவனுடைய வீட்டுக்கு போகணும்னு சொன்னார் அங்கே போனார் அவ்வளோதான் நம்ம தெரியும் அங்கே போன போது மேலே பண்ணாங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டார் மூணு நாள் அவன் தேடி கொடுக்குறவர்களை கண் பார்வை இல்லாமல் இருந்தார் கண்டிருந்து செதில்கள் கீழே விழுந்தது பார்வை பெற்றார் உடனே ஊழியத்துக்கு வந்தார் இல்ல இல்லை வேதத்தில் சொல்லுது அரபு தேசங்களில் போய் மூணு வருஷம் தன்னை ஒழித்து கொண்டு தேவனுக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு தான் அவர் ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய புறப்பட்டு வந்தார் வேதம் சொல்லுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும்படி கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று இதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்த பிறகு தான் அவர்களால் சரியான ஒரு ஆரோக்கியமான ஊழியத்தை செய்ய முடிந்தது நான் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் இருந்தால் தான் ஆவிக்குரிய ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் ஆவியிலே சோர்வில்லாமல் ஓட முடியும் சரீரத்திலே ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் மாம்சப்பிரகாரமான ஓட்டத்தை சோர்வில்லாமல் ஓட முடியும் அதுபோல தான் ஆவிலையும் அப்போ சோர்வில்லாமல் நம்ம கற்றுடைய ஊழியத்தை நம்ம ஆவியிலே பெலன் உண்டாயிருக்கணும் நம்ம செய்கிற ஊழியம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஊழியம் ஆரோக்கியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் இந்த பகுதியில் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது தொடர்ந்து இது போல் இன்னும் நிறைய காரியம் இருக்குது ஏன்னால் இனி வருகிற நாட்கள் சோதனைகளும் சோர்வுகளும் நிரம்பின நாட்கள் இதை எதிர்த்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு போகணுன்னா இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்ம கடைபிடிக்கணும் அப்போ தான் கர்த்தருடைய வருகையில் நம்ம நீடித்து நிலைக்க முடியும் கர்த்தர் தாமே தம்முடைய ஆவினாலே உங்களை பலப்படுத்தி தம்முடைய வார்த்தையினாலே உங்களை ஸ்திரப்படுத்தி தம்முடைய பாதையிலே வழிநடத்துவாராக ஆமேன் நமக்குள்ளே எதை பெருக்கிக் கொள்ளணும் இந்த காலகட்டங்கள்னால் உயிர்தெழுதலின் நம்பிக்கையை பெருக்கிக் கொள்ளணும் நீங்கள் அப்போ தான் இன்னும் வருகிற எதிர்காலத்தில் உங்களால் ஓட முடியும் இனியெல்லாம் மரணத்தை காட்டி தான் மிரட்டுவாங்க உங்களை ஆகவே பிரியமானவர்களே இது எப்படிப்பட்ட ஒரு கொடிய கால சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஜனங்களையும் ஆத்துமாக்களையும் குறித்த பாரத்தை மாற்றம் விட்டுறவே கூடாது அவங்களுக்கு ஊழியம் செஞ்சால் தான் கத்துடைய கிருபை உங்கள் மேலே நிரந்தரமாக இருக்கும் இயேசு இல்லாமலே ஒருவன் பணக்காரராய் மாற முடியும் வாழ முடியும் ஆனால் இயேசு இல்லாமல் எவனும் ரட்சிக்கப்பட முடியாது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது